போகிறோம் அப்படின்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. நான் சொல்ல சார் டேட்டாஸை மட்டும்தான் நான் போர்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், மற்றெல்லாம் நீங்கள் வந்து ஓனாக வந்து எழுதிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து சேர்த்து வந்து கொண்டு போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி சாலை போக்குவரத்தையும் ப்ளஸ்ஸு கப்பல் போக்குவரத்தையும் ஒன்றா தான் வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்து வந்து அதை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 வந்து அதாவது ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா மார்த் அப்படின்னு சொல்லிட்டு MORTH, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் அப்படின்றது ஒன்று, ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். ஓகே, இது ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகலாமே ரோட்வேஸ் தான், எதுக்கு கீழே செயல்படணும்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் கீழே வந்து செயல்படக்கூடியது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முறைப்படுத்துதல் ரெகுலேஷன், அப்புறம் வந்து ஆக்ட், சாலை சம்பந்தமான எந்தெந்த சட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் மேம்பாடு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதையும் வந்து பேஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து முக்கியமான நோக்கமாக வந்து இருக்குது. எந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இது. நம்மனா வந்து ஃபர்ஸ்ட்டாக போகும்போது பார்த்தோம்னா மோவா சாப்படி அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோட்டார் வாகன சட்டம் 1988, அப்புறம் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1989 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988, அப்புறம் வந்து சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து 1989, இது ரெண்டும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டம் நேஷனல் ஹைவே ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தோம்னா 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இதன் அடிப்படையில் தான் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அடுத்து என்ன பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது நேஷனல் ஹைவே ஃபீஸ் ஆக்ட். ஓகே, ஃபீஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 4 சட்டங்களுமே வந்து ரொம்ப முக்கியமான சட்டங்கள் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டை வந்து தரைவழி போக்குவரத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இது போக வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான வலைப்பின்னல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு நகரங்களுக்குமான போக்குவரத்துன்றது ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த நகரம் முன்னேறுவதற்கும் நகரம் மூலமாக மாநிலம் முன்னேறுறதுக்கும் மாநிலம் மூலமாக ஒரு நாடு முன்னேறுறதுக்கும் பேசிக்காக வந்து இருக்கும். முக்கியமாக டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே டிரான்ஸ்போர்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ கிராமத்தோட நகரங்களும் நகரத்தோட பெருநகரங்களும் கனெக்ட் ஆகிருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம இந்தியா வந்து உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்தியா வந்து எந்த மாதிரியான சாலை வலைப்பினை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோடு நெட்ஒர்க்ஸை கொண்டிருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ரோடு நெட்ஒர்க் எவ்வளோ 62.16 லட்சம். ஓகே, 61.2 லட்சம் கிலோமீட்டர்கள் வந்து உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரோடு நெட்ஒர்க், உலகிலேயே 2வது மிகப்பெரிய சாலை வலைப்பினை வந்து கொண்டிருக்கு. ரொம்ப முக்கியமான டேட்டா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமான டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கீம்ஸை வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு எந்த